ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா கேஸ் எப்படி செக் பண்ணுறத பற்றி பார்க்க போகிறோம். இனோவாவில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கூலிங் இருக்குது, பட் ஆனால் அந்தளவுக்கு கூலிங் ஆக மாட்டேங்குது வண்டி. ஆனால் வந்து நம்ம ஓஸ் வந்து இன்புட்டில் கனெக்ட் பண்ணுறோம். இன்புட்டில் கனெக்ட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கேஸோட ப்ரெஷர் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணுறோம். செக் பண்ணால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 28 கிட்ட வரணும். அதாவது ப்ரெஷர் பார்த்திங்கன்னா ஒரு 250 வரைக்கும் போய் நிற்கணும். ஆனால் வந்து ப்ரெஷர் ஏறவே மாட்டேங்குது. அதாவது போட்ட இடத்துல இருக்குது, லீக்கேஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வேக்கம் போட்டாங்க. வேக்கம்ல வந்து காற்று வந்து ஃபுல்லாகவே உள்ளே இருக்க ஃபுல் ஏரையும் வேக்கம் பண்ணி எடுக்கும். அப்படி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு ஏறணும். பார்த்திங்கன்னா சுத்தமாகவே ஏறலை, எந்த வித ரியாக்ஷனுமே இல்லை. ஏன்னா லீக்கேஜ் இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு ப்ரெஷர் நிற்காது. அதனால் வந்து நம்மளுக்கு ப்ரெஷர் வந்து நிற்காமல் ஏறிக்கிட்டே இருக்குது. இதே மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் செக் பண்ணோம், பார்த்திங்கன்னா சுத்தமாகவே வந்து ஏறலை ப்ரெஷரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம செக் பண்ணிவிட்டு வந்து லீக்கேஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த கேஸ் ப்ரெஷர் வச்சு தான் நம்ம வந்து வேக்கூம் பண்ணி எடுக்கிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணி பார்த்தோம், இன்னும் ப்ரெஷர் ஃபுல்லாகவே லீக்கேஜ் இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னு பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெஷர் செக் பண்ணோம், ஏறலை. வெயிட் பண்ணி பார்த்துட்டு ப்ரெஷர் ஏறாமல் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம லீக்கேஜ் செக் பண்ணுறது சோப்பு கலந்த தண்ணி எடுத்து நம்ம ஊற்றி பார்த்தோம். அப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே லீக்கேஜ். அந்த இடம் பார்த்திங்கன்னா ஓரிங் போயிட்டுருக்குன்னு சொன்னாங்க. ஓரிங் போயிட்டதுனால அதுலேருந்து லீக் ஆகிருக்கு. உடனே என்ன பண்ணாங்கன்னா எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஃபேர் ஃபில்டர்லாம் கழட்டியாச்சு. கழட்டிட்டு அந்த ஓஸை வந்து நம்ம கழட்டிடுவோம். கழட்டிட்டு பிறகு பார்த்திங்கன்னா பாருங்கள், அந்த ஓஸை எடுத்துட்டோம். அதில் பார்த்திங்கன்னா அதில் ஓரிங் ஒன்று வரும். அந்த ஓரிங் பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. அந்த ஓரிங் தேஞ்சிட்டதுனால பார்த்திங்கன்னா கேஸ் வந்து மைல்டாக அது வழியாக லீக் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஓரிங்கை நம்ம வந்து கழட்டிட்டோம். இப்போ பாருங்கள், அந்த ஓரிங்கை வந்து இருக்கிற ஓரிங்கை நம்ம பிச்சிட்டோம். பிச்சுட்டு பார்த்திங்கன்னா இப்போ வேறு ஓரிங் போட போகிறோம். அந்த பாருங்கள், அந்த ஓரிங் எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேறு ஓரிங் மாட்டியாச்சு. ரெண்டுத்துக்கும் ஓரிங் போட்டாச்சு. இப்போ போட்டு நம்ம வந்து வந்து ஆயில் ஆயில் ஊற்றிட்டு ஃபுல்லாகவே நம்ம அதை அசம்பிள் பண்ணிவிட்டு எல்லா ஃபிட்டிங்கையும் மாட்ட ஆரம்பிச்சிட்டோம். எல்லாமே மாட்டி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா திருப்பி ப்ரெஷரை போட்டு செக் பண்ணி பார்க்கணும். போல்டு போட்டு டைட் பண்ணுறோம். அப்புறம் திருப்பி பார்த்திங்கன்னா லீக்கேஜ் செக் பண்ணுறோம். அப்போ பார்த்திங்கன்னா எந்த ஒரு லீக்கேஜுமே இல்லை. அங்கே பாருங்கள், இது முன்னாடி ப்ரெஷரில் வந்து கேஸ் லீக் ஆச்சு. இப்போது எந்த விட ஃபுல்லாக வந்து சோப்பு ஆயில் ஊற்றி செக் பண்ணி பார்த்தோம், எங்கே லீக்லாம் ஏதாவது இருக்கான்ட்டு. எதுவுமே லீக்கு வந்து இல்லை. இல்லை உங்களுக்கு பபுள்ஸ் மாதிரி வரும், அந்த மாதிரிலாம் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா ஏர் ஃபில்டர்லாம் மாட்ட ஆரம்பிச்சிட்டோம், எல்லாமே மாட்டியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி வந்து உள்ள ஒயரிங்கு இதெல்லாம் கழட்டு வந்து எல்லாத்தையும் மாட்டிகிட்ருக்கோம். மாட்டிட்ட பிறகு திருப்பி வந்து ப்ரெஷர் போட்டிருக்கோம். பார்த்திங்கன்னா பாருங்கள், இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கீழே வந்து லைட்டாக கூட ப்ரெஷர் கேஜ் வந்து நம்மளுக்கு வந்து மேலே போகலை. இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 200 கிட்டே வந்து ஏறிடுச்சு. இந்த வந்து முன்னே வந்து 200 மேலே போகும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 250-300 கிட்டே போச்சுன்னா உங்களுக்கு வந்து ப்ரெஷர் நிற்கதுன்னு அர்த்தம். அந்த ப்ரெஷர் நிற்கிச்சு நின்றுச்சுன்னா அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கேஸ் ஏற்றலாம். கேஸ் ஏற்றிட்டு ப்ரெஷர் செக் பண்ணி ஒரு 28 வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஃபுல் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ வந்து கேஸ் ஏற்றுறோம். அது வந்து ப்ரெஷர் ரொம்ப ப்ரெஷர்லாம் இருக்கக்கூடாது, ஒரு 28 தான் வைக்கணும். 28 வச்சாலே போதுமான அளவு. நம்ம அதை வச்சுட்டோம்னாலே ஓரளவுக்கு சக்ஸஸ் தான். ப்ரெஷர் ஒன்று நிற்கும், நம்மளுக்கு கூலிங்கும் நல்லா செக் பண்ணி பார்த்ததில் கூலிங்கும் நல்லா கிடச்சிருச்சு. இதுதாங்க வந்து ஏசி.
ப்ரெஷர் வச்சு செக் பண்ணிக்கிட்டே இருக்கோம். திருப்பி லீக் எதாவது இருக்கான்னு செக் பண்ணுறோம். பட் எந்த விதமான லீக்கும் இல்லை. இப்போ கேஸ் வந்து ஏற்றுறாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ப்ராசஸும் பண்ணிவிட்டு எல்லாமே செக் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஓரிங் தான் பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சி அந்த ஓரிங் மாற்றுற பிறகு பார்த்திங்கன்னா எந்த லீக்கும் இல்லை. கேஸும் வந்து ஏற ஆரம்பிச்சிடுச்சு. கூலிங்கும் பார்த்திங்கன்னா நாங்கள் செக் பண்ணோம்.